இன்னைக்கு நம்ம குறைவான நேரத்தில் ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமா எப்படி பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் குறைவான நேரத்திலே நல்ல ஆரோக்கியமா சூப்பரா செய்து முடிச்சிடலாம் வாயில வச்ச உடனே அப்படியே கரையும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்குங்க அடுத்ததாக ஒரு கப் தேங்காய் துருகள் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் அடுத்தடுத்த அளவுகளை அளக்க போகிற சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக எடுத்துக்குங்க அடுத்ததாக ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு இப்போ அதை நம்ம வடிகட்டிக்கலாம் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு அதுலேயே தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு நல்லா எடுத்துக்குங்க இது வந்து முதல் பால் ரெண்டாவது பால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு கப் தேங்காய் தூர்களுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அரைச்சா சரியாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு கப் வெல்லம் கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து பாக ஆகணும் அப்படிலாம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்து வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்திருக்கு இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்க்கு பதிலாக நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் தான் நான் அடுத்த தளவுகளை அளந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும் ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சுடக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவினுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம வறுக்கணும் அப்போதான் இந்த ரெசிபி வந்து வாயில் வச்ச உடனே அப்படியே கரையும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு லைட்டாக வந்து அப்படியே நிறம் மாதிரி வந்திருக்கு அடுத்ததாக இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி மாவெல்லாம் ஒரு ஓரம் தள்ளிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசல் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க அடுத்ததாக தேங்காய் பால் அதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு கட்டிப்படாமல் அந்த தேங்காய் பாலோட நல்லா வந்து கரைஞ்சி வரும் லைட்டாக உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று கூடி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வந்துன்னா வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ணிங்கன்னா ஈஸியாக அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்டாக வர ஆரம்பிச்சிடும் இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு அதில் நம்ம ஊற்றின அந்த தேங்காய் பால்லேருந்து நல்லா அந்த எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சட்டுன்னு மாவு எல்லாம் ஒன்று கூடிடுச்சின்னு வந்து இறக்கிடக்கூடாது உங்களுக்கு எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று கூடி வந்திருக்குல்ல இப்போ மறுபடியும் தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் படியும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கினிங்கன்னா அழகாக உங்களுக்கு அல்வா பாதத்துக்கு இந்த மாதிரி சூப்பராக குடி வரும் அடுத்ததாக ஒரு தட்டில் லைட்டாக நெய் தடவி வச்சிருக்கேன் இதை வந்து அதில் வந்து சேர்த்துட்டு நல்ல ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இது வந்து செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் போல் ஆகும் நல்லா ஆறிடுச்சின்னா சூப்பராக செட் ஆகும் அப்படியே சூடாக கூட ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம வெள்ளம் பால் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால ஒரு மூணு நாளைக்கு வெளியில் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல உள்ளே சாஃப்ட்டாக சூப்பராக இறங்கும் மாவு வந்து நல்லா வேகணும் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கும் சப்போஸ் மாவு வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில சமயங்களில் ஒரு மாதிரி குழங்குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரோஸ் தேங்க் தேங்க்யூ